அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய இருப்பியல் சார்ந்த பதிவில் ஒரு வீட்டில் கழிவறை எந்த புயல் வந்தால் ரொம்ப ஒரு சிறப்பான அமைப்பாக இருக்கும் பார்த்திங்கன்னா அப்படிங்கிற பற்றி தான் பேச போகிறோம். அப்போது நம்ம வீட்டுக்குள்ளே கழிவறை வந்து எந்த புயல் வந்தால் சரியான அமைப்பு அப்படின்னு வந்து பார்க்கும்போது வடக்கு மையப்பகுதி, அடுத்ததாக கிழக்கு மையப்பகுதி, இதுதான் ரொம்ப வந்து பெஸ்ட்டு ஆப்ஷன் கழிவறைக்கு. அப்போது இந்த இதை வந்து ஏன் எதுக்காக அந்த இடத்துல அமைக்கணும் அப்படிங்கிற பற்றி தான் பேச போகிறோம். ஆனால் அநேக காணொலி பிரிவுகளில் வடமேற்கு தான் சிறந்த ஒரு ஆப்ஷன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். கழிவறைக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்கோம், அதுக்கு அட்டாச்சல் வடமேற்கெலாம் இருந்தால் சரியான இடமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கோம். ஆனால் நிறைய விஷயங்கள் நிறைய இடத்துல அது வந்து தவறாக அமைஞ்சிருது. ஏன் அப்படின்னு வந்து பார்க்கும்போது இப்போ நம்ம வந்து டிகிரி டைமென்ஷன் அதை பேஸாக வச்சு தான் நம்ம வந்து ஒவ்வொரு பகுதியும் வந்து அணுகிக்கிட்டு இருக்கோம். அந்த விதத்தில் பார்க்கும்போது நம்முடைய அந்த கட்டடத்தில் கட்டடம் வந்து ஸ்கொயராக வருதா ஆர் வந்து ரெக்டாங்குலர் ஷேப்பில் வருதா, அதை பொறுத்து அந்த விஷயங்கள் மாற்ற முடியும் பார்த்திங்கன்னா. ஏன்னா எல்லா நேரமும் கோணங்கள் ஒரே பகுதியில் இருக்கிறது இல்லை பார்த்திங்கன்னா. இப்போ ஒரு ஸ்கொயர் சைடாக இருக்குது அல்லது 50-50 அப்படின்னு இருக்கும்போது தெற்கும் மேற்கும் சேரக்கூடிய அந்த பகுதி வந்து தென்மேற்கு பகுதினு சொல்லுவோம். ட்ரூ நார்த்தாக இருந்தால் அந்த தெற்கு மேற்கும் சார்ந்த பகுதி வந்து தென்மேற்காக இருக்கும் பார்த்திங்கன்னா. அதே சமயம் ஒரு 30-60 அப்படிங்கிற இருக்கிற மாதிரியான ஒரு சைட்லன்னு பார்க்கும்போது அது வந்து அந்த காண தென்மேற்காக இருக்கிறது கிடையாது பார்த்திங்கன்னா. அப்போ இதை பொறுத்தே நம்ம வந்து ரூம் அமைக்கும்போது, ஆனால் நம்ம எல்லா நேரமும் ரூம் அமைக்கும்போது பார்த்திங்கன்னா சவுத் வெஸ்ட்டில் ஒரு பெட்ரூம் அப்படின்னு கொடுப்போம், அதுக்கு ஒரு அட்டாச் சைலண்ட் வடமேற்கும் கொடுப்போம் பார்த்திங்கன்னா. அப்போ லீனியரான சைட்டில் வரும்போது நீங்கள் அட்டாச் சைலண்ட் அந்த பெட்ரூமுக்கு வடமேற்கில் கொடுக்கீங்கன்னா, தென்மேற்கு பெட்ரூமுக்கு வடமேற்கில் ஒரு டாய்லெட் கொடுக்கீங்கன்னா அது வந்து தென்மேற்கு பேரில் அமைஞ்சிரும். அப்போ நம்மளை தெரியாமல் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அந்த டாய்லெட்டில் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, பொதுவாக அந்த கழிவறை அப்படின்னு வந்து சொல்லக்கூடியதை பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம வந்து நம்மளுடைய வீடுகளே வந்து பார்த்திங்கன்னா கழிவறை இருக்காது உட்பகுதியில். பட் இப்போ நம்ம வந்து காலப்போக்கில் கழிவறை என்பது உள்ளுக்குள்ளே வந்துருச்சு. அதே நேரம் நம்ம இப்போ வந்து அட்டாச் சைலண்ட் அப்படின்னு வந்து கொடுக்கும்போது அதை வந்து ஒரு கழிவறை அந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படிங்கும்போது ஃப்ளோர் லெவல் வந்து இறக்கி கொடுப்போம். ஒரு 2 இன்ச் அல்லது ஒரு 3 இன்ச் நீங்கள் அந்த இடத்துல இறக்கி போடுறீங்க அப்படின்னா அது வந்து தென்மேற்கு கோயிலில் வந்தோன்னா தென்மேற்கு பள்ளம் அப்படிங்கிற ஒரு கணக்கில் வந்துடும் பார்த்திங்கன்னா. அப்போ அந்த விஷயத்தை நீங்கள் வந்து நம்ம கவனமாக பார்த்தோம்னா சரியாக இருக்கும் பார்த்திங்கன்னா. அதே நேரம் அதில் இன்னொரு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோர் அப்படின்னு வந்து பிளான் பண்ணும்போது அந்த இடத்துல சன் கண்டே போடக்கூடிய ஒரு டைப் வந்துடும் பார்த்திங்கன்னா. இப்போ மாடியில் வந்து இதே மாதிரி ஒரு பெட்ரூம் அதுக்கடுத்து ஒரு அட்டாச் டாய்லெட் கொடுக்கும்போது அப்போ அந்த கீழே இருக்க அந்த டாய்லெட்டுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு சன் கண் கொடுத்துருவாங்க. அப்போ ஓவரால் அதோட ஹைட் அப்படின்னு வந்து பார்க்கும்போது 9 point something தான் இருக்கும் பார்த்திங்கன்னா. அப்போ வீடு ஃபுல்லாக மற்ற இடத்துலாம் வந்து பார்க்கும்போது ஒரு 10 feet இருக்குன்னா இந்த இடத்துல மட்டும் 9 point something இருக்கும். அதற்கடுத்ததாக அந்த டாய்லெட்லேருந்து எடுக்கக்கூடிய அவுட்லெட், நம்ம வீட்டிலேருந்து எடுக்கக்கூடிய ஒவ்வொரு அவுட்லெட்டும் ஒவ்வொரு துவாரங்களும் வீட்டிலேருந்து கிச்சன்லேருந்து எடுக்கக்கூடிய அந்த பாத்திரம் கழுவக்கூடிய அந்த அவுட்லெட்டாக இருக்கட்டும், பாத்ரூம்லேருந்து எடுக்கக்கூடிய அந்த அவுட்லெட்டாக இருக்கும், கழிவு தண்ணி போகிறதுக்காக எல்லாமே வந்து வாசல் போட்டு தான் செயல்படணும்னு சொல்லியிருக்கோம் பார்த்திங்கன்னா. அப்போது அந்த டாய்லெட் வந்து நம்ம வந்து அட்டாச் டாய்லெட்னு வடமேற்கில் கொடுத்துருப்போம் தென்மேற்கு பெட்ரூம்க்கு, அது வந்து மொத்தத்துக்கு நம்மளை தெரியாமல் டைரக்ஷன் டைமென்ஷனை பொறுத்து தென்மேற்கு பகுதியாக மாறிடும். அப்போ அந்த இடத்துலேருந்து எடுக்கக்கூடிய அவுட்லெட் வந்து தென்மேற்கு வாசலாக வேலை பார்க்கும் பார்த்திங்கன்னா. அப்போ இதுக்காக தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படிங்கும்போது, இப்போ நீங்கள் வடக்கு மையப்பகுதி அல்லது கிழக்கு மையப்பகுதியில் கழிவறை அமைச்சிங்கன்னா அந்த இடத்துல என்னவாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்க்கும்போது, நம்ம ஃப்ளோர் லெவலை இறக்கி கொடுத்தாலும் நீங்கள் வடக்குக்கு தெற்கு மட்டும்தான் கம்பேர் பண்ணும் வீட்டுக்குள்ளே அப்படிங்கும்போது, அப்போ தெற்கு பகுதி 10 feet இருக்குன்னா இந்த வடக்கு பகுதி பார்த்திங்கன்னா ஃப்ளோர் லெவல் இறங்கியிருக்கும். அதே டைம் நீங்கள் அந்த இடத்துல சன்கண் கொடுத்தாலும் சரி அந்த இடத்துல என்னவாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்க்கும்போது 9 point something இருக்கும். அந்த இடத்துல ஹைட்டு கம்மியான நல்ல விஷயம். அதே மாதிரி தான் கிழக்கு பக்கம் பார்த்திங்கன்னா, அல்லது நீங்கள் வந்து இந்த இடத்துல வடக்கு பக்கம் நீங்கள் சன்கன் கொடுக்காம விட்றீங்க அல்லது ஃபஸ்ட் ஃப்ளோர் இந்த இடத்துல எடுக்கலன்னா கூட அந்த இடத்துல ஒரு 2 inch இறக்கியிருந்தா கூட அந்த இடத்துல சீலிங் நம்ம வந்து இறக்கி பண்ணும்போது அது வந்து ஒரு சரியான விதத்தில் கொடுக்கும் பார்த்திங்கன்னா வந்து. அப்போ இதெல்லாம் நம்ம வந்து கைக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள், அந்த இடத்துலேருந்து நம்ம எடுக்கக்கூடிய அவுட்லெட் வந்து சரியான பகுதியாக இருக்கும் பார்த்திங்கன்னா வந்து. அப்போது நம்ம அந்த டைரக்ஷன் டைமென்ஷனாக ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்து கையாண்டிங்கன்னா தான் ரொம்ப சரியான விஷயமா இருக்கும் பார்த்திங்கன்னா. எல்லா நேரமும் நம்ம தென்மேற்கு பெட்ரூமுக்கும் வடமேற்கு அட்டாச்சாளர்னு கொடுக்கும்போது அது தவறான பகுதியாக மாறிவிடும், மாறுவதற்கான வாய்ப்பு அதிகபட்சம் இருக்கும் பார்த்திங்கன்னா. இப்போ எல்லா இடத்துலையும் நம்ம கட்டக்கூடிய வீடுகளை வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஒரு ஸ்கொயராக இருக்கிறது கிடையாது பார்த்திங்கன்னா. ஏன்னா இடத்துடைய அளவு அப்படின்னு வந்து சொல்லும் போதே பார்த்திங்கன்னா ஒரு 30-60, 40-60, 20-80 இப்படி தான் இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அளவுகள் வந்து. அப்போ நமக்கு வந்து அந்த இடத்துல டைரக்ஷன் டைமென்ஷன் அந்த புரியல் இருந்தால் மட்டும்தான் இதை வந்து நம்ம வந்து கரெக்டாக கையாள முடியும். அதர்வைஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெர்ஃபெக்டாக அமைச்சிட்டோம், எல்லா வீடுமே வந்து ஸ்கொயர் ரெக்டாங்கிளாக பண்ணிட்டோம், உச்சவாசல் கொடுத்துட்டோம், பாசிட்டிவ் எனர்ஜிலாம் கொடுத்துட்டோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். அந்த இடத்துல நமக்கு டைரக்ஷன் டைமென்ஷன் அந்த புரியல் இல்லைன்னா
அந்த இடத்துல இது போன்ற ஒரு தவறுகள் நடைபெறும் பார்த்தீங்கன்னா. அப்போ தென்மேற்கு என்ட்ரன்ஸ் அமைஞ்ச மாதிரியான ஒரு கணக்கில் வந்துடும். அந்த இடத்துல இருந்து அவுட்லெட் எடுக்கும்போது அப்புறம் வந்து ஃப்ளோர் லெவல் சீலிங் லெவலாம் வந்து மிஸ்மேட்ச் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல தென்மேற்கு உண்டான பாதிப்புகள் கொடுத்துக்கிட்டு இருக்கும். இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த நிகழ்வு அப்படியே அந்த வீட்டோட பொருந்தி போகும் பார்த்தீங்கன்னா. அதற்கடுத்ததாக நம்ம டாய்லெட் வந்து வெளிப்பகுதி அமைக்கிறோம் அப்படின்னா ஒரு தனி ஒரு துணை கட்டிடத்தமாக நமக்கு வந்து அவுட் சைடு ஒரு டாய்லெட் அமைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு வந்து சொல்லும்போது தெற்கு மையப்பகுதி, மேற்கு மையப்பகுதி, தென்மேற்கு ஏரியா, இது வந்து டாய்லெட்டுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் ஏன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ நம்ம அந்த இடத்துலையும் ஏன் எதுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியோட அணுகும்போது அப்போது அந்த இடத்துல டாய்லெட் வந்து என்ன ஒர்க் பண்ணுது, என்ன ஒரு பயன்படுது அப்படின்னா அந்த துணை கட்டிடம் என்பது ஒரு லோடு கணக்கு அவ்வளோதான் வந்து. அப்போ நம்ம அந்த இடத்துல பார்க்கும்போது அப்போது அந்த லோடு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்து மேற்கு பகுதியில் வந்தால் ரொம்ப நல்லது, தெற்கு பகுதியில் வந்தால் ரொம்ப நல்லது, தென்மேற்கில் வந்தால் ரொம்ப நல்லது. அந்தருந்து எடுக்கக்கூடிய நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த அவுட்லெட் கொண்டு போய் நம்ம எந்த செப்டிக் டேங்கில் விடுறோமோ அதுதான் அதில் வந்து உங்களுக்கு கணக்காகும் பார்த்திங்கன்னா. அது வந்து வீட்டோட சேராது, அதர்வைஸ் ஒரு துணை கட்டிடமாக இருக்கும். அப்போ அந்த இடத்துல நம்ம வந்து டாய்லெட் அந்த செப்டிக் டேங்க் மட்டும் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா நார்த்து நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ் அந்த பேலன்ஸ் பண்ணி கொடுக்கணும் சென்டரில், அல்லது நார்த்து நெகட்டிவோட கொடுக்கலாம், அல்லது ஈஸ்ட் சைடு நெகட்டிவ் பார்ட் எந்த வருதோ அதில் கொடுக்கலாம், அல்லது ஈஸ்ட் பாசிட்டிவ் நெகட்டிவ் வரமாதிரி சென்டரில் பேலன்ஸ் பண்ணி கொடுத்தா சரியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து செப்டிக் டேங்கை பொறுத்தவரை. ஆனால் அந்த டாய்லெட் என்பது ஒரு துணை கட்டிடமாக செயல்படும் ஒரு வெயிட் ஒரு லோடு பார்த்தீங்கன்னா அது வந்து நமக்கு வந்து வெஸ்ட் சைடு வரதோ சவுத் சைடு வரதோ ரொம்ப நல்ல விஷயம், தென்மேற்கு வரதோ ரொம்ப நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா. நம்ம என்ன கொடுப்போம் அப்படின்னா நார்த் வெஸ்ட்டில் கொடுத்துருவோம். அப்போ நார்த் வெஸ்ட்டில் நம்ம வந்து அந்த இடத்துல லோடு கொடுக்கும்போது அப்போ அந்த இடத்துல நம்மளை அறியாமே பார்த்தீங்கன்னா டேரக்ஷன் டைமென்ஷன் பொறுத்து நார்த்தாகவும் அமைஞ்சிடும், சில டைம் வந்து நார்த் நார்த் வெஸ்ட்டாக அமைஞ்சிரும், வெஸ்ட் நார்த் வெஸ்ட்டாக அமைஞ்சிரும். அப்போது அந்த இடத்துல அந்த லோடு ஆனது அந்த துணை கட்டிடமானது என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு வந்து அந்த இடத்துல ஒரு லோடு அப்படிங்கிற ஒரு விஷயம் ப்ளஸ் அந்த ஏரியாவை குறைக்கிதா கூட்டுதா, அந்த செட்பேக்கில் காம்பவுண்ட் வாலுக்கு வீட்டுக்கு இடைப்பட்ட பகுதி தான் செட்பேக்னு சொல்லுவோம். அப்போது அந்த ஏரியாவை குறைக்கிதா கூட்டுதா. அப்போ நீங்கள் வடமேற்கில் ஒரு டாய்லெட்டை கொடுக்குறீங்க துணை கட்டிடமாக வெளிப்பகுதி அப்படின்னா அது வந்து நீங்கள் தென்கிழக்கோட கம்பேர் பண்ணணும். இப்போ தென்கிழக்கை நீங்கள் வந்து தென்மேற்கோட கம்பேர் பண்ணணும் பார்த்தீங்கன்னா அப்போ ஏரியா வைஸ் இப்படியான விஷயங்கள் பொருத்தி பார்க்க வேண்டியிருக்கும். வடமேற்கில் கொடுத்துட்டிங்கன்னா ஒரு லோடும் பார்க்கணும், அதே சமயம் ஏரியாவை குறைக்கிதா கூட்டுதா செட்பேக்கில் அப்படின்னு வந்து பார்க்கணும். இப்போ தென்கிழக்கில் நம்ம டாய்லெட் கொடுத்தா தென்மேற்கோட கம்பேர் பண்ண வேண்டியிருக்கும் பார்த்தீங்கன்னா ஓவரால் வடகிழக்கு வடமேற்கோட பார்க்கணும், வடமேற்கு தென்கிழக்கு, தென்கிழக்கு தென்மேற்கோட பார்க்கணும்னு சொல்லியிருக்கோம். இப்போ அந்த லோடுங்கிற விஷயத்தை தெற்கு டு மேற்கில் நம்ம கொடுத்துட்டா அது லோடுங்கிறது சரியாக அமைஞ்சிரும், அந்த செட்பேக் ஏரியாவும் சரியாக நமக்கு வந்து எதிர்பார்க்குற மாதிரி அந்த பெர்ஃபெக்டாக உட்காந்துரும் பார்த்தீங்கன்னா. இப்போ டாய்லெட்டை பொறுத்த வரைக்கும் வெளிப்பகுதியில் நம்ம சொல்கிற மாதிரி தெற்கு டு மேற்கு தான் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் பார்த்தீங்கன்னா. வீட்டுக்குள்ளே அப்படிங்கும்போது கிழக்கு மையப்பகுதி, வடக்கு மையப்பகுதி, அதுவரை நமக்கு அட்டாச்சில் தான் வேணும் அப்படின்னா அதை நம்ம வந்து கரெக்டாக டிகிரி டைமென்ஷனை பொறுத்து அந்த இடத்துல நம்ம வந்து பிளான் பண்ணும்போது தான் ரொம்ப ஒரு தெளிவான ஒரு புரிதலோட சரியாக நம்ம வந்து அதில் கையாள முடியும் நண்பர்களே. அவை நமக்கு இன்றைக்கி இருப்பியல் குறித்து பேசின இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனாக தான் அமைஞ்சிருக்கும் நான் வந்து மனப்பூர்வமாக நம்புகிறேன். மற்றும் ஒரு புதுமையான தகவலால் உங்களை அடுத்த கணவர் சந்திக்கிறேன் நண்பர்களே. அதுவரை உங்களிலிருந்து விடவே உங்களுடைய வாழ்வியல் உள்ளன.